போன வாரத்துல உன் பொண்டாட்டி அடிச்சிட்டு அதே கையில திருவந்து சாப்பிடுறிய, ஐயோ இந்த கையில லஞ்சத்தை வாங்கிட்டு இந்த கையில வந்து மத்தவன் பொருளை அபகரிச்சுட்டு இதே கையில வாங்குறியே, தொடாத தொடாத வானா. இந்த வாயில அறுவறுப்பான வார்த்தையை பேசி சினிமா பாட்டை பாடிட்டு இதே வாயில உள்ள போடுறிய, ஜாக்கிரத. சொல்ல வேண்டிய என் கடமை சொல்லிட்டேன், ஜாக்கிரத இருக்கீங்களா? தொடாதீங்க, தொடக்கூடாத பாத்திர நான் சொன்னேன். இன்னும் நாலு இருக்கு, முடிஞ்ச அர்த்தம் இன்னும் முடிஞ்ச அந்த அடுத்த வார்த்தை பார்க்கலாம், டைம் முடிஞ்சு போச்சு. ஒன்று, அவன் உடைந்த பாத்திரத்தை போலானேன் அப்படின்னு சொன்னான். ஏன் உடைஞ்ச பாத்திரத்தை போல ஆகிறோம் இன்னைக்கு? குடும்பத்தில் நிம்மதி இல்லை, குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, குடும்பத்தில் பொருளாதாரம் இல்லை, குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை, குடும்பத்தில் இழப்பு, குடும்பத்தில் வியாதி, குடும்பத்தில் கண்ணீர், குடும்பத்தில் கடன் பாரம், குடும்பத்தில் பாவம், குடும்பத்தில் சாபம், ஏன் இதெல்லாம் வந்துச்சு? தொடக்கூடாத பாத்திரத்தை நீ தொட்டுட்ட. ஒன்று, தொடக்கூடாத பாத்திரம், நீ ஓய்வு நாள், கர்த்துடைய ஓய்வு நாளை நீ தொடாமையிரு. தேவனுடைய கூலிய நாளை தேவனுக்காக கொடுங்க, தேவனுக்கென்று பரிசுத்த நாளாகிய அந்த பரிசுத்த நாளை தேவனுக்காக கொடுங்க. ரெண்டாவதாக, தொடக்கூடாத பாத்திரம் ஊழியக்காரர். தேவையில்லாத வார்த்தைகளை பேசாதீங்க. ஊழியக்காரன் கனத்துக்குரியவன், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ஆமா தேவனுடைய ஸ்தானாதிபதி, தேவனுடைய பாதத்துல நியூஸ்களை கொண்டு போகிறதான தூத. உன்னுடைய நியூஸ்களை நான் தான் கொண்டு போகணும். உன்னுடைய செய்திகளை, உன்னுடைய தேவைகளை, உன்னுடைய பாதுகாப்புக்கு நான் தான் உத்தரவாதி. உன்னுடைய காரியத்தை நான் தான் இயேசுவரத்தை கொண்டு போய் சேர்க்கணும். என்னை தொடாம இருங்க, ஊழிய காணை தொடாம இருங்க, தேவனுடைய சபையை தொடாதிருங்க. சபையில முடிஞ்ச வரைக்கும் தேவனுக்காக ஊழியத்தை செய்து, தேவனுக்காக நன்மையை செய்து, சபை தகப்பனுடைய வீடு என்கிறத, உன் வீடு என்கிறதை மறந்துடாத. சபையில வரும்போது பயபக்தியோடு, சபையில வரும்போது நடுக்கத்தோடு, சபையில வரும்போது ஆமா தேவ பக்தியோடு பயத்தோடு தேவனை சேவிங்க, கர்த்தங்களை ஆசோதிப்பார். கடைசியாக, துரு விருந்தில் எச்சரிக்கையா இருங்க. ஆமா, நிதானத்தோடு எச்சரிக்காம, எச்சரிப்பு இல்லாம, அல்லது நாம ஏதோ ஏனதானத்தோடு அந்த திருவிருந்த தொட்டா நம்முடைய வாழ்க்கையில அன்றைக்கு பிலிஸ்தாசாத்துக்கு வந்தது போல ஒரு நடுக்கமும், நம்முடைய ராஜ்யத்தை பிரித்து இன்னொருவனுக்கும் தன்னுடைய முகத்துல வேறு நாடிப்பட்டதுக்கும் தன்னுடைய நடுக்கமும் அவனுடைய ராஜாகம் இழப்பும் உண்டாகும் என்பதில் சந்தேகமே இல்லை. நம்ம எல்லாம்